ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்வெசிபிளாக ஹூக்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது கொக்கி வந்து மிஷினில் தைச்சிடலாங்க அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வேறு வேறு கலரில் உங்களுக்கு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் தைக்கும் போது சேமாக ஒரே கலரில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறதுனால நான் வந்து ஆப்போசிட் கலரில் கற்று கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் வைட் கலரில் மெரூன் கலர் கிளாத்தை ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் எந்த பக்கம் நமக்கு ஹூக் தேவையோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுள்ள கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அது மேலே வச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காண்டி தாங்க நான் வேறு வேறு கலர் நூலும் அது மாதிரி ஆப்போசிட் கலரில் த்ரெட்டு போட்டால் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோன்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் பாருங்கள் நான் நல்லாவே தெரியக்கூடிய அளவுக்கு தான் நூலும் வேறு கலரில் போட்டு தைச்சிட்ருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்ம வந்து கிளாத் மேலே அந்த ரெண்டரை இன்ச்சு கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சு தைச்சி விட்டுட்டோம் இப்போது அது அப்படியே பக்கமாக திருப்பி அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க அந்த பிசுறு பகுதி வந்து மேலே எப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போது நீங்கள் இதே கலர் த்ரெட்டு வச்சு தான் ஹூக்குக்காக இன்னொரு கிளாத் ஜாயின் பண்ணணும் ஆனால் அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் வந்து ஆப்போசிட் கலரில் இன்னொரு கிளாத் வந்து அதே போல் ரெண்டரை இன்ச் அளவுக்கு எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இதில் அந்த ஃபோல்டு பண்ணோல்ல மடிப்பு பகுதி அது வந்து தையல் வர இடத்துல வரணும் ஓப்பனாக இருக்க பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும் நம்ம தைக்க போகிற இடத்துல அந்த ஃபோல்டு பண்ணால் அந்த பகுதி வரணுங்க அதை மட்டும் மனு பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தைச்சோம்ல அதுலேருந்து இருந்து ஒரு அளவுக்கு கேப் விட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம தைக்க போகிறோம் அதுவும் நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக தையல் போட போகிறதில்ல பாருங்க நான் இவ்வளோ கேப்பில் தான் கரெக்டாக ஒரு நூல் அளவு கேப் விட்டுட்டு தான் நம்ம இன்னொரு கலர் கிளாத்தை வந்து அது மேலே வச்சு தைக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு தையல் ரஃப்பாக பெரிய தையல் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரி தைச்சிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை இப்போ நான் வந்து இதில் சேஃப்டி பின் இல்லைன்னா பின் ஊசியெல்லாம் வச்சுருப்போம்ல அதை எடுத்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக அட்டாச் பண்ணிக்கிறேன் பிகினஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக பின் எல்லாம் செட் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அந்த நூல் அளவு கேப்பில் அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து ஊசி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பின்னூசி எடுத்து இது மாதிரி ரெண்டு இடத்துல வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க நான் வேறு கலர் கொடுத்து தைக்கிறது உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி தைக்கிறேன் நீங்கள் வந்து சேம் அதே கலர் கிளாத்தை கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போது நம்ம அந்த எந்தளவுக்கு கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்களா நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஹூக்ஸ் வரணுமோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹூக் எங்கே வைக்கிறது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து லைன் போட்டுட்டு இடையில இடையில் எனக்கு நாலு ஹூக்ஸ் இதில் தேவை அந்த நாலு ஹூக்ஸுக்காகவும் நான் இது போல் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியுதா இப்போ நம்ம இதைத்தான் அந்த கேப் விட்டுருக்க இடத்துல மட்டும் தையல் வராமல் மற்ற எல்லா இடத்துலேயும் அப்படியே தைச்சிட்டு வரப்போகிறோம் அது எப்படி தைக்கிறது அப்படின்னு பிக்னஸ்க்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேங்க ஃபஸ்ட்டில் மேலேருந்து நான் தைச்சிட்டு அந்த காலிஞ்சி கேப்பில் தைக்காமல் இருப்பேன் அடுத்து தையல் வந்து கீழ் நோக்கி போடுவோம் அந்த காலிஞ்சி கேப்பில் தைக்காமல் இருப்போம் இதை நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பா ஷேஃப் பா ஷேஃபாக நம்ம தைச்சிக்கிற போகிறோம் அந்த பா ஷேஃப் தைச்சிட்டு காலிஞ்சி தள்ளி திருப்பி ஒரு பா ஷேஃபுக்கு நம்ம தைக்க போகிறோம் அப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தான் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக புரியும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பா ஷேப்புக்கு பா ஷேஃப் வந்து ஒவ்வொரு ஹூக்ஸுக்கும் கேப்பில் நம்ம தைக்க போகிறோம் அந்த கேப்பில் தான் நம்ம ஊக்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இப்போது கரெக்டாக மேலேருந்து ஒரு எல் ஷேஃபுக்கு தைச்சிக்கோங்க அப்புறம் ஒரு காலிஞ்சி கேப் விட்டுட்டு பா ஷேஃபில் தேங்க பா சேஃப் அப்படிங்கிறது நம்மளை பார்த்த மாதிரி இருக்காது நமக்கு சைடில் வந்து அந்த பா சேஃப் வர மாதிரி இருக்கும் ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மேலேருந்து தைச்சு சைடில் கொண்டு வந்துட்டேன் திருப்பி அந்த காலிஞ்சி கேப்பில் தையல் போடலை அதுக்கப்புறம் பழையபடி நான் மேலேருந்து தைச்சி சை கீழே கொண்டு வந்து பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் கரெக்டாக அந்த காலிஞ்சி கேப்பில் மட்டும் தையல் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த வழியாக தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்காக தான் அந்த கேப் நம்ம வந்து விடுறோம் இந்த மெத்தடில் நீங்கள் ஹூக் ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸு குழந்தைங்களோட பட்டுப்பாவோட சட்டை அது எல்லாமே நீங்கள் மிஷின்லேயே ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஹூக் தைக்கிறதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆல்ரெடி நார்மலாக நம்ம ஹேண்டில் எப்படி ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து குக்கி கட்டு முறைன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஸோ மறக்காமல் தேவைப்படுறவங்க பாருங்கள் உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் போடுறேன் நம்ம சேனலில் குர்த்தி கட்டிங் சுடிதார் கட்டிங் பேண்ட் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்னு நிறைய டெய்லரிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க பிகினர்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸும் ஸோ மறக்காமல் பாருங்கள் ப்ளவுஸ் டிசைன் ஸ்லீவ் டிசைன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியாக அளவுகளோட வீடியோஸ் இருக்குங்க தேவைப்படுறவங்க பாருங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி தான் தைச்சிருக்கோம் கரெக்டாக அந்த பா சேஃபில் வர மாதிரி நம்ம வந்து தைச்சு எடுத்திருக்கோம் அந்த கால் இஞ்சி கேப்பில் வந்து தையல் இருக்காது அது வந்து நூல் வந்து லூப்பாக எடுத்து நான் அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு தைச்சிருக்கேன் அந்த கால் இஞ்சி கேப்பில் வந்து தையல் நமக்கு வந்து இருக்காது அது வெறும் நூல் தான் ஸோ நான் அதை வந்து பிரிக்கிற ஊசியை வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த பா சேஃப் எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ மேல் பக்கம் நம்ம பா சேஃப் வச்சு தைச்சிட்டோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே நாலு ஹூக்ஸ் எடுத்துக்கோங்க நாலு அல்லது அஞ்சு நீங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் விட்டுருக்கீங்களோ அத் அதுக்கு தேவையான அளவு இது போல் ஹூக்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம தைச்சு அந்த மேல் கிளாத்தை அப்படியே லைட்டாக தூக்கிட்டு பாருங்கள் நம்ம அந்த தையல் போடாமல் விட்ட காலிஞ்சி கேப் இருக்கும் அந்த கேப்பில் நம்ம ஹூக்கை வந்து தலைகீழாக கொடுத்து திருப்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகிடும் இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருந்திங்கன்னா மட்டும்தான் அந்த ஹூக் வந்து உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகும் அதுக்கு கம்மியாக வச்சுருந்திங்கன்னா போகாது உள்ளே நுழையாது ஸோ கரெக்டாக அந்த கேப் மட்டும் விட்டுட்டு நீங்கள் இது போல் இன்சர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த காலிஞ்சி கேப்பில் மட்டும்தான் நம்ம அந்த ஹூக்கை வந்து தலைகீழாக கொடுத்து மேல் நோக்கி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நேராக கிடச்சிரும் நம்ம நார்மலாக ஹூக் ஸ்டிச் பண்ணும்போது ஊசி நூல் வச்சு தைக்கும் போது எப்படி தலைகீழாக கொடுத்து மேலே எடுப்போம் அதே மெத்தடில் தான் நம்ம இதுலேயுமே அந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம மேலே எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள் நமக்கு வந்து உள்ளே வந்து அந்த வளையம் போயிடும் மேலே வந்து அந்த ஹூக் மட்டும் இருக்கும் இதே மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹூக் வந்து ஸ்டிச் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் அந்த காலிஞ்சி கேப்பில் கரெக்டாக ஹூக்கை வந்து தலைகீழாக பிடிச்சி மேலே திருப்புறேன் அந்த ஹோல்ஸுக்கு மேலே நம்மளோட ஹூக் வந்துருச்சு பார்த்திங்களா கரெக்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இப்போது மேல் பக்கமாக வச்சு நம்ம அடிப்பக்கத்துலேருந்து ஹூக்கை கொடுத்து நம்ம மேலே திருப்பி எடுத்துட்டோம் இதை நம்ம அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்க போகிறோம் எல்லா ஹூக்கையும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி இது போல் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வரைக்கும் மேல் பக்கம்தான் ஹூக்ஸ் வந்து இருக்குது இதை நம்ம அப்படியே அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு அந்த பிசிறு பகுதி தெரியாமல் ஒரு ஃபோல்டு மட்டும் கொடுக்க போகிறோம் அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கிறேன் மேல் பக்கத்துலேருந்து உள்பக்கம் திருப்பிட்டேன் நமக்கு இவ்வளோ கிளாத் வச்சு நம்ம தைக்க மாட்டோம் அந்த பிசிறு பகுதி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ அகலம் இருக்கணுமோ அந்த அகலம் வச்சுட்டு நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக இன்விசிபிள் ஹூக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடில் தைச்சிட்டிங்க அப்படின்னா ஹூக் தைக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம வந்து டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஷின்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஹூக் வந்து ஸ்டிச் ஆகி வரும் நமக்கு வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நீங்கள் தைக்கும் போது மட்டும் சேம் கலரில் கிளாத்து சேம் கலர் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இது பிகினஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் வேறு வேறு கலர் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் உங்களுக்கு தெளிவாக புரியுதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து பாருங்க நன்றி